வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்கள் எஸ்பி வேலன். இந்த வீடியோல ரொம்ப முக்கியமா இந்திய நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ஒரு சிலபஸ்ல நமக்கு ஒரு டாபிக் இருக்கு. அதாவது பிரிட்டிஷ்காரன் இருந்து இந்தியர்கள் எப்படி நம்ம சுதந்திரம் அப்படி வாங்கணும் அப்படின்றது படிக்கக்கூடியது. ஸோ கிட்டத்தட்ட 1885 1947 வரைக்கும் நமக்கு நிறைய போராட்டங்கள் அப்படின்னு நடந்திருக்கும். இந்த போராட்டங்கள் சம்பந்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சம்பந்தப்பட்டு நமக்கு எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்ற ஒரு 15 கொஸ்டின் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அதை இன்னைக்கு நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப முக்கியமா இந்த வீடியோட PDF அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வீடியோ கீழே veranda.raceinstitute.in அப்படி ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட்ஸ்ல போயிட்டு நீங்க இதை ஈஸியா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோ. எக்ஸாம் நேரத்தில் ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டிகல் அப்படி பார்த்துட்டு இருப்போம். இன்னொரு ஆர்டிகல் அப்படி ஆர்டிகல் 168 அப்படிதான். ஆர்டிகல் 168 அப்படி என்ன சொல்லுது, மாநிலங்களில் சட்டமன்றங்களின் அரசியலமைப்பு, கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர்ஸ் இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. எப்படி நமக்கு மத்திய அரசாங்கத்துக்கு பாராளுமன்றம், ஓகே பார்லிமெண்ட் இருக்கும், அது மாதிரி ஒரு மாநிலத்துக்கு என்ன இருக்குமா, லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம் அப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரெண்டாவது, இந்தியாவில் 1919 பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் பை கேமரா லெஜிஸ்லேச்சர், அதாவது இரு அவை முறை அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்திய பாராளுமன்றத்தை எடுத்துக்கிட்டா பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா உண்ட ரெண்டு அவைகள், இதை தான் நம்ம பை கேமரா லெஜிஸ்லேச்சர் இரு அவை முறை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஆர்டிகல் 168 என்ன சார் சொல்லுது அப்படின்னா, ஒரு மாநிலம் அதாவது ஒரு ஸ்டேட்ன்னு இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்ல லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அதாவது சட்டமன்றம் சட்ட மேலவை அப்படின்னா இரு அவைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சார் அப்போ தமிழ்நாட்டிலலாம் அது கிடையாது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ்நாட்டில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. என்ன இருக்குது, சட்டமன்றம் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் தான் இருக்குது, அதுக்கும் அந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றத இடம் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சார், இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் கூடிய ஸ்டேட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்தியாவில் 6 ஸ்டேட்ஸ் 6 மாநிலங்களில் இப்பயும் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்றது இருக்குது, அதாவது சட்ட மேலவை அப்படின்றது இருக்குது. சரியா, இப்போ ரொம்ப முக்கியமா இந்த 6 ஸ்டேட்ஸ் என்ன ஸ்டேட்ஸ் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கா, அந்த கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட்டை போடுங்க. ரெண்டாவது, இப்போ அவ்வளோதான் இதை சொல்லுது சார் அப்படின்னா, ஒரு மாநிலம் இருந்தால் அங்கே சட்ட மேலவை சட்டமன்றம் ரெண்டு அவைகள் இருக்கணும், அது போக முக்கியமாக யார் இருக்கணும், ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆளுநர் அப்படின்றவர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியது. ஸோ ஆர்டிகலாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின் நம்ம கேட்கலாம். சரி, நம்ம INM அப்படின்றதுக்குள்ள போவோம். இப்போ சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது, பி இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட் இன் ஒப்பீனியன் மாரல்ஸ் அண்ட் இன்டெலக்ட், அதாவது ரத்தத்திலும் நிறத்திலும் இந்தியராகவும் விருப்பத்தில் கருத்தில் ஒழுக்க நெறிகரில் அறிவில் ஆங்கிலேயராக இருக்குமா கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு வில்லியம் ஜோன், சார்லஸ் விக்கிங்ஸ், மேக்ஸ் முல்லர், மெக்காலே அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நல்லா கொஞ்சம் இந்த வாக்கியம் அப்படி எப்போ வரப்படிச்சோம்னா 1835 1835 நமக்கு ரொம்ப முக்கியமா மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு புத்தகம், அந்த புத்தகம் யாரால் எழுதப்படிச்சோம்னா மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னு மெக்காலே அவர்கள் எழுதப்பட்டுச்சு. இவர் அந்த புத்தகத்தெல்லாம் சொல்லியிருப்பார், அதாவது ரத்தத்திலையும் நேரத்தில் மட்டும் இந்தியர்களாக இருங்க, மற்றபடி டேஸ்ட்ல ஒப்பீனியன் மார்க் இன்டெலக்ட்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ்கார மாதிரி யோசிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ ரொம்ப முக்கியமாக ஆன்சர் அப்படின்னு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் டி, மெக்காலே அவர்கள் தான். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக சூஸ் தி கரெக்ட் ஆன்சர், அதாவது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாலங்கா திலகர், தாதாபாய் நோருஜி, வில்லியம் டிக்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க கொடுத்து கேசரி, மெட்ராஸ் டைம்ஸ், வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி INM டாபிக் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் பத்திரிகைகள் வச்சு கேட்பாங்க. ஏன்னா அந்த காலத்து தலைவர்கள் நிறைய பத்திரிகைகள் உருவாக்கியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ நமக்கு பாலங்கா திலகர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, கேசரி அப்படின்ற பத்திரிகை உருவாக்குறாரா, உருவாக்குறார். கேசரி மற்றும் மகரத்தா அப்படின்ற ஒரு பத்திரிகை, ரெண்டு பத்திரிகைகள் உருவாக்குவார், ரெண்டு பத்திரிகைகளை உருவாக்கியிருப்பார். ஸோ கேசரி மகரத்தா ஒன்று. அடுத்தது, தாதாபாய் நோருஜி அவர்கள் மெட்ராஸ் டைம்ஸ்னு உருவாக்குறாரா, கிடையாது. ஏன்னா வில்லியம் டிக்பி அவர்கள் தான் மெட்ராஸ் டைம்ஸ் அப்படின்றது, அப்போ இது நமக்கு தப்பாக இருக்குது. அப்புறம் தாதாபாய் நோருஜி அவர்கள் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற பத்திரிகை, அப்போ இந்த ரெண்டு நமக்கு தவறாக இருக்குது. கேட்டுக்கிது என்ன, சரியானது கேட்டிருக்காங்களா, அப்போ ஒன்றே ஒன்று தான் சரியாக. இப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன் ஒன்லி அப்படின்னு நம்ம போட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரெண்டாவது, தாதாபாய் நோருஜி அவர்கள் வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகை, இன்னொன்று ரஸ்ட் காஃப்தர் அப்படின்னு ஒரு பத்திரிகை. இந்த ரெண்டையும் நோட் பண்ணிச்சோம், ரஸ்ட் காஃப்தர், ரஸ்ட் காஃப்தர். இந்த ரஸ்ட் காஃப்தர் அப்படின்ற பத்திரிகையை வாய்ஸ் ஆஃப் பார்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பார்சிகளின் குரல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ரஸ்ட் காஃப்தர் பத்திரிகையை சொல்லுவாங்க. தாதாபாய் நவரோஜி அவர்கள் சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமாக தாதாபாய் நவரோஜி அவர்கள் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், இந்திய தேசியத்தின் பழம்பெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தாதாபாய் நவரோஜி அவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அப்படின்ற கட்சிக்கு 3 times வந்து தலைவராகிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்கக்கூடியது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆக்ட் இன்ட்ரடியூஸ் தி டயார்கி இன் ப்ராவின்சஸ், அதாவது மாகாணங்களின் இரட்டை ஆட்சி அப்படின்னு அறிமுகப்படுத்துகிற சட்டம் எந்த சட்டம், ரொம்ப முக்கியமாக இல்லை, 1892, 1861, 1919, 1999 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து படித்தே தான் ஆகணும். 1773 ரெகுலேஷன் ஆக்ட்லேருந்து 1935 1935 இந்திய அரசு சட்டம் வரைக்கும் நிறைய சட்டங்கள் இருக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிச்சு ஆகணும். அதன் அடிப்படையில் இரட்டை ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது ப்ராவின்சஸ் அதில், அதாவது மாகாணங்கள் அப்படிதில் இரட்டை ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்த சட்டம் எந்த சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இரட்டை ஆட்சின்னு ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சோம். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு கவர்மெண்ட் அப்படி இருக்குது. இந்த கவர்மெண்ட்டோட அதிகாரம் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர் பெருமக்கள் இவங்ககிட்ட இருக்குது.
ஓகே. வேற இப்போ கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக அதிகாரம் அப்படி கிடையாது, இவங்கள்ட்ட தான் பவர்ஃபுல்லாக இருக்கு. இதே மாதிரி தான் அந்த இடத்துல பிரிட்டிஷ்கார என்ன பண்ணுறா, அதிகாரங்கள் அப்படின்றத ரெண்டாக பிரிக்கிறான். அதாவது ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அந்த கவர்மெண்ட் கீழே பவர்ஸ் இருக்குல்ல, இப்போ பள்ளி கல்வித்துறை, கால்நடைத்துறை, ஓகே, அந்த மாதிரி சொல்லுவாங்க, போர்ட்ஃபோலியோஸ், இலாக்காக்கள் சொல்லி சொல்லுமா, இந்த மாதிரி பவர்ஸை ரெண்டாக பிரிக்கிறான். என்னெல்லாம் ரிசர்வ் லிஸ்ட், டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட், மாற்றப்பட்ட துறை, ஒதுக்கப்பட்ட துறை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறான். இந்த மாதிரி இரட்டையாட்சி அப்படின்னு கொண்டு வரப்படுது மாகாணங்களில். எந்த சட்டத்தில் அப்படின்னா 1919 இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான் கொண்டு வருவாங்க. இதே மாதிரியே ஒருவேளை இந்த மாகாணத்தில் கொண்டு வந்த இரட்டையாட்சியை எப்போ ஒழிச்சாங்க, எந்த சட்டத்தில் ஒழிச்சாங்க அப்படின்னா 1935 சட்டத்தில் இந்த ப்ராவின்சஸ், மாகாணங்களில் இருக்கக்கூடிய இரட்டையாட்சி அப்படிது ஒழிக்கப்பட்டிருக்கும், ஓகே, அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, ஆன் டேஷ் அட் மீட்டிங் தி கல்கத்தா டவுன் ஹால், எ ஃபார்மட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் சுதேசி மூமெண்ட் ஆஃப் மைட். இப்போ சுதேசி இயக்கம் அப்படிது. சுதேசி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, சுதேசி என்றால் ஒருவரது சொந்த நாடு அப்படிது பொருள், அதாவது ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிது பொருள். இப்போ சுதேசி இயக்கம் அப்படிது ஏன் வருது அப்படின்னா, 1905 நமக்கு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி இந்த பெங்கால் அப்படின்ற பகுதி இருக்கா, அதாவது வங்காளம் அப்படி இருக்கா, இந்த பெங்கால் அப்படி பிரிட்டிஷ் என்ன பண்ணா, ரெண்டா பிரிச்சுதான், வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், கிழக்கு வங்காளம், மேற்கு வங்காளம் சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுதான். அப்ப நம்ம ஒன்னா இருந்த நம்மளை வந்து பிரிச்சு விட்டா, இவனுக்கு எதிராக நம்ம போராட்டம் ஒன்று பெருசா பண்ணுன்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் என்ன பண்றாங்க, நமக்கு சுதேசி இயக்கம் அப்படின்னு ஒன்று தொடங்குறாங்க. ரொம்ப முக்கியமா இதுக்கு அரவிந்த கோஷ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருப்பாங்க. இப்ப சுதேசி இயக்கத்தோட காலகட்டம் என்ன அப்படின்னா, 1905 வரைக்கும் அதோட காலகட்டம் அப்படிது. சுதேசி அப்படின்னா என்ன, ஒருவரது சொந்த நாடு, அதாவது ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்றது பொருள். இப்போ என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தான் சுதேசி இயக்கம் அப்படின்னு தொடங்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பு அப்படின்றது கல்கத்தா டவுன் ஹாலில் வச்சு நமக்கு வந்து நடைபெறுச்சு. எந்த வருஷம் சார் அப்படின்னா 1905 ஆகஸ்ட் 7ஆம் தேதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5th question, whose words are பாரத் அஸ் எ லிவிங் மதர் வர்ஷிப் ஹர் வித் நைன் ஃபோல்ட் பக்தி, பாரத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என பதிலளித்தவர் யார் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் போய் கேட்குறார், ஓகே, யார்கிட்ட, ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஒரு தலைவர்கிட்ட போய் கேட்குறாங்க, அதாவது நீங்கள் வந்து இந்த பாரதத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் உரைக்கிறார், அதான் அங்கே கொஸ்டினை கேட்டுருக்கு, யார் இந்த மாதிரி பதில் உரைத்தா, யார் இப்படி ஆன்சர் பண்ண அப்படின்னு தான் கேட்குறாங்க. பாரத்தை இந்த மாதிரி வாழ்கின்ற தாயை நினச்சா அது வந்து 9 மடங்கு பக்தியோட சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவர் வந்து பதில் கொடுக்குறார். அப்படி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோமா, அதான் போன கொஸ்டினில் அரவிந்த கோஷ் அவர்கள் முன்னெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அதே அரவிந்த கோஷ் அவர்கள் தான் இந்த விஷயத்தை நம்ம முன்னெடுத்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி, அரவிந்த கோஷ் அவர்கள் தான். நெக்ஸ்ட், அடுத்தது, ஹூஸ் நாவல் வாஸ் ஆனந்த் மாத், ஆனந்த மடம் நாவலை எழுதியவர் யார். இது ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது. ஏன்னா ஏன் இந்த ஆனந்த மடம் ரொம்ப முக்கியம்னா, இப்போ நம்ம பார்த்தோம், அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது வங்க பிரிவினை அப்படினு பார்த்தோம். இந்த வங்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்து மக்கள், முஸ்லீம் மக்களை பிரிட்டிஷ்காரம் பிரிச்சிடலாம். அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வங்கத்து தெருக்களில் தங்களோட புரட்சி பாடலான வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை பாடி வராங்க. வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை பாடி வராங்க. ஓகே, இப்போ இந்த வந்தே மாதரம் அப்படின்ற பாடல் எந்த புக்கில் இடம்பெற்றிருக்குன்னா, ஆனந்த மடம் அப்படின்ற புக்கில் இடம்பெற்றிருக்கு. இதை எழுதியவர் யார் அப்படின்னா, நமக்கு பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. அப்போ ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது, த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆஃப் சவுத் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் பை, அதாவது தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிஆர் தாஸ், அன்னி வசன், பிபி வாடியா, கர்னல் எச் எஸ் ஆல்காட் அப்படின்னு இருக்கு. நல்லா கணிச்சோம், தன்னாட்சி இயக்கம், அதாவது இப்போ நம்ம சொன்னமா இரட்டையாச்சு அப்படின்னா அதிகாரத்தை ரெண்டா பிரிச்சுருவாங்கட்டு, இந்தியர்களோட மிகப்பெரும் ஒரு நம்பிக்கை என்ன வச்சோம்னா, தன்னாட்சி, அதாவது தன்னோட மாகாணத்தில் கூடிய எல்லா அதிகாரத்தையும் இந்தியர்களுக்கே வேணும் அப்படின்றத தன்னாட்சி அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுச்சு. ரெண்டாவது, இதுக்கு தன்னாட்சி இயக்கம் அப்படி பேருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அயர்லாந்து நாட்டில் இதே தன்னாட்சி இயக்கம் அப்படி நடந்து பெரிய ஒரு வெற்றி கண்டிருக்கும். அப்போ அதே அயர்லாந்து நாட்டை சார்ந்த பெண்மணியான அன்னி பெசன்ட் அவர்கள் இந்தியாவுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களோட தன்னாட்சிக்காக போராட ஆரம்பிக்கும் போது தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அன்னி பெசன்ட் அவர்கள் இது ஸ்டார்ட் பண்ணப்படுச்சு. ரொம்ப முக்கியமா சார், இதை திலகர் சப்போர்ட் பண்ணிப்பார் அப்படின்னா, பாலாங்கா திலகர் பயங்கர சப்போர்ட் பண்ணிப்பார். அது மட்டும் இல்லாம இப்போ திலகர் அவர்கள் தான் அந்த தன்னாட்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருப்பார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டட் பை, அதாவது முதல்ல தொடங்கியவர் யார் அப்படின்னா திலகர் அவர்கள் தான். எப்போ அப்படின்னா, ஏப்ரல் மாதம் 1916 அவர் முதலே தொடங்கிறார். அதுக்கப்புறம் அன்னி பெசன்ட் அவர்கள் தொடங்குறாங்க. நமக்கு அன்னி பெசன்ட் அவர்கள் எங்கே வச்சு தொடங்குறாங்க அப்படின்னா, நம்மளோட மெட்ராஸில் இருக்கக்கூடிய அடையார் அப்படின்ற பிளேஸ் இருக்கா, அந்த அடையார் அப்படின்ற பிளேஸஸ் தான் நமக்கு தொடங்கிருப்பாங்க. ஸோ சவுத் இந்தியாவில் தொடங்குறவங்க யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் தான் நமக்கு ஆன்சர், ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது, சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது சரியான கூற்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ லாலா ஹர்தயால் தலைவராக கொண்ட பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை 1913 நிறுவினார். உருது மொழியில் கதார் என்றால் கழகம் என பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ரொம்ப முக்கியமாக நமக்கு கதார் பார்ட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். கதார் பார்ட்டி, ஓகே, அதாவது கதார் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. ஸோ கதார் கட்சி அப்படின்னு பார்த்துக்கும்போது, கதார் அப்படின்னா அது வந்து ஒரு உருது மொழி சொல்ல அப்படின்னா, இட்ஸ் அன் உருது வேர்ட், இது ஒரு உருது மொழி சொல்லு தான். கதார் அப்படின்றது ரிவோல்ட் அப்படின்றது மீனிங்கா, மீனிங் தான், அப்போ கரெக்டாக தான் இருக்குது. ரெண்டாவது, பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன் இருக்கா, இது பசிபிக் கோஸ்டா. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஓஷன் இருக்குது, அரேபியன் ஓஷன் இருக்குது, பே ஆஃப் பெங்கால் அப்படின்றதுலாம் தான் சரியா. இப்போ இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது, அரேபியன் சீ இருக்குது, பே ஆஃப் பெங்கால் இங்கெல்லாம் தான் இருக்குது, பசிபிக்ன்ற சம்மந்தமே கிடையாது அப்படின்னா நல்லா கன்ஷியூம். இந்த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷன் அப்படி எங்கே உருவாக்கப்படுதுன்னா, சான் ஃப்ரான்சிஸ்கோவில் உருவாக்கப்படுது. சான் ஃப்ரான்சிஸ்கோனா இங்கே யூஎஸ்ஏ இருக்குல்ல, அமெரிக்கா, அங்கே உருவாக்கப்படக்கூடியதாக இருக்குது. அந்த பசிபிக் கோஸ்ட் இந்துஸ்தான் அசோசியேஷனுக்கு இன்னொரு ஒரு பெயர் அப்படின்னு தான் கதார் பார்ட்டி அப்படின்றது பெயர்.
என்னைக்கு தொடங்கப்படுது? நவம்பர் மாதம் 1st. ஓகேவா? 1913 தொடங்கப்படுது. அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கா? ரெண்டுமே கரெக்டாக இருக்கு. இதை உருவாக்கிய ஒரு லாலா ஹர்தயால். ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதன் முதல் தலைவர் அப்படின்றது இருக்கு, அதாவது லாலா ஹர்தயால் இட்ஸ் பிரசிடென்ட் அப்படின்றது இருக்கா? அது தப்பு. ஏன்னா அதுக்கு தலைவராக இருந்தவர் வேற ஒருத்தர். ஓகே, அவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி நம்ம கமெண்ட் செக்ஷன் இருக்குல்ல, அந்த கமெண்ட் செக்ஷனில் ஆன்சராக போடுங்க, நான் ரிப்ளை அப்படின்றது உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? நெக்ஸ்ட், ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு சரியானது ரெண்டே மட்டும் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ஹூ செட் தீஸ் வேர்ஸ்? தி பிரின்ஸ் ஆஃப் Who said these words? The price of the India's loyalty is India's freedom. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று யார் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மாதிரி வேர்ட்ஸாக இருக்கக்கூடியதான் ரிப்பீட்டடாக நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைன்னு சொல்லி பார்க்கும்போது, பெட்டர் புலகாட்ஸ் வித் ட்ரெயின் தேன் அ ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது அதிநவீன ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரமான மாட்டு வண்டியை மேலானது. இந்த ரெண்டு வார்த்தைகளும், அதாவது இந்த மாதிரி இந்தியாவோட விசுவாசத்தின் விட இந்தியாவின் விடுதலை அப்படின்றதையும், இந்த வார்த்தையும், அதாவது ட்ரெயினில் வந்து இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறத விட சுதந்திரமான மாட்டு வண்டி எனக்கு மேலான்னு சொல்லி சொன்ன ரெண்டுமே யார் அப்படின்னா, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னிபசன் அம்மையார் அவர்கள் தான் இதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி தான். ரெண்டாவது, நம்ம ரெண்டு பத்திரிகைகள் உருவாக்கியிருப்பாங்க. ஒரு பத்திரிகையின் பெயர் காமன் வீல் அப்படின்னு ஒரு பத்திரிகை, காமன் வீல் அப்படின்னு ஒரு பத்திரிகை. இன்னொரு பத்திரிகை பெயர் என்ன அப்படின்றத வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, நேம் தி ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி, அதாவது காங்கிரஸ் கட்சியோட, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட முதல் இஸ்லாமிய தலைவர். இப்போ காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கம் எப்போ உருவாக்கப்படுது நமக்கு? 1885 டிசம்பர் மாதம் 28th நமக்கு பம்பாயின்ற இடத்துல வச்சு ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு நமக்கு உருவாக்குறார். ரொம்ப முக்கியமானது. இப்போ இதோட முதல் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா, முதல் தலைவராக இருந்தவர் டபிள்யூசி பானர்ஜி அப்படின்றவர் தான் முதல் தலைவராக இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன, முதல் இஸ்லாமிய தலைவர், ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட்னு கேட்டிருக்காங்க. முதல் இஸ்லாமிய தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த காங்கிரஸ் கட்சியின் மூன்றாவது மாநாடு, தேர்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம மெட்ராஸில் வச்சு நடக்கும். ஓகேவா? மெட்ராஸில் நம்ம 1000 lights சென்னையில் ஒரு பிளேஸ் இருக்குல்ல, 1000 விளக்கு, அது அந்த காலத்தில் மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படுச்சு, அங்கே வச்சு நடக்குது. அங்கே யார் தலைவராகிறார் அப்படின்னா, சையத் பக்ரீன் தியாப்ஜி அவர்கள் தலைவராகிறாங்க. இந்த மூணாவது மாட்டுக்கு பக்ரீன் தியாப்ஜி அவர்கள் தலைவர் இருந்தாங்களே, இவங்க தான் முதல் இஸ்லாமிய தலைவராக காங்கிரஸ் கட்சிக்கு அறியப்படுறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், ஹூ ரோட் தி புக் பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா, வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வொரு ஆங்கிலேய ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர். ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த புக்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு வறுமை அப்படின்றது வருது. இப்போது நமக்கு இந்தியா அப்படின்ற ஒரு செல்வ செழிப்பான நாடு அப்படின்றது இருந்தது ஒரு காலத்தில். அதனால தான் இந்தியாவை தேடி அலைஞ்சாங்க. ஈவன் ஐரோப்பியர்கள்லேருந்து எல்லாருமே இந்தியாவை தேடி அலைஞ்சாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவில் பெரும் பஞ்சம் அப்படின்னு ஏற்படுது இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம். இந்த பஞ்சம் அப்படி ஏன் வருது, ஏன் இங்கே மக்கள் அப்படின்னாங்க பசியில் சாவுறாங்க அப்படின்றத நமக்கு நல்ல ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்லாம் எடுத்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகமாக எழுதுறா. என்ன கோட்பாட்டின் அடிப்படை இருந்தால் ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி. என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் ட்ரெயின் ஆஃப் வெல்த், அதாவது செல்வச்சுரண்டல் கோட்பாடு. செல்வச்சுரண்டல் கோட்பாடு, செல்வச்சுரண்டல் கோட்பாடு. இந்த செல்வச்சுரண்டல் கோட்பாட்டின் அடிப்படையில் இது ஒரு புத்தகமாக எழுதுகிறார். அந்த புக்கோட பேர் தான் இந்த புக்கு. இதை எழுதியவர் யார் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்கு 3 times தலைவராக இருந்தவர், கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்திய நேஷனலிசம், இந்திய தேசியத்தின் பலமுறை மனிதன் அறியப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், இன் விச் இயர் அண்ட் வேர் டிட் தி ஆல் இந்தியா கிலாஃபத் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட், அனைத்து இந்திய கிலாஃபத் மாநாடு எந்த ஆண்டு எங்கு நடைபெற்றது? கிலாஃபத் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எதிர்ப்பு அப்படின்றது பொருள். அது ஒரு உறுதிமொழி சொல் தான், எதிர்ப்பு, அதாவது அப்போசிஷன் அப்படின்றது மீனிங். 1919-20 காலகட்டத்தில் இது தொடங்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இதோட மாநாடு அப்படின்றது நமக்கு டெல்லியில் 1919 நமக்கு நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தலைமையேற்றவர் யார் அப்படின்னா, இது வந்து இந்த கிலாஃபத் மாநாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா இஸ்லாமிய அந்த தலைவன் அப்படின்ற வந்து பிரிட்டிஷ்காரன் கைது செய்யப்பட்டிருப்பார், அதனால தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த மாநாட்டை வழிநடத்தி இதுக்கு தலைமை தாங்கினவர், அதாவது அனைத்து இந்திய கிலாஃபத் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னா, நம்மளோட மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. க்வெஸ்சனை கேட்கலாம். நெக்ஸ்ட், அடுத்தது பார்க்கும்போது நமக்கு மேத்ஸ் தி ஃபாலோயிங். ஓகே, நமக்கு ஒரு பொறுத்துக வங்க பிரிவினை, லக்னோ ஒப்பந்தம், உப்பு சித்திரகம், வெள்ளையினை வெளியேறி இருக்கும். இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை எப்போ, இப்போ தான் நம்ம சொன்னோம், 16th 1905 நமக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ நமக்கு எங்கே வந்தது, ஃபர்ஸ்ட்டுக்கு 4 வந்துருது. அப்போ 4 அப்படின்றது போட்ட வேண்டியதான். இப்போ 4ன்றது போட்டாலே ஆப்ஷன் பாருங்களேன், 4ன்றது ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ இது ஆன்சர்னு போட்டு எக்ஸாம் நேரத்தில் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கணும். மற்றனால் படிக்கும்போது தெளிவாக படிக்கணும், எக்ஸாம் நேரத்தில். அப்போ இது ஒன்று தான், அப்போ இதான் கரெக்டு, போட்டு போய்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, லக்னோ பேக்ட் அப்படின்றது காங்கிரஸ் அப்படின்ற இயக்கத்துக்கும் பிளஸ் முஸ்லீம் லீக் அப்படின்ற கட்சிக்கும் இடையில போடப்படக்கூடியது லக்னோ ஒப்பந்தம். எந்த வருஷம், 1916. அப்போ 3ன்னு போட்டுக்கலாம். அப்போ உப்புச்சத்தேரம் காந்தியார் அவர்கள் பண்ணாங்க, நம்ம கூட ஷார்ட் கட் நிறைய வீடியோ சொல்லிப்போம். உப்புச்சத்தேரம்னா ஞாபகம் இல்லையா, 1 கிலோ உப்பு 30 ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உப்பு சத்தியாகம் அப்படின்றது காந்தியார் நடத்தது 1930, அவ்வளோ ஷார்ட் கட். ஸோ உப்புச்சத்தேரம் 1930, அப்போ 1ன்னு போட்டுக்கலாம். கடைசியாக 1-1 குவிட் இண்டியா மூமெண்ட் 1942. ஓகேவா? 4312 4312 எங்கே இருக்குது? ஆப்ஷன் 7 இருக்குது, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், அடுத்தது, ஹூ வாஸ் தி ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சமாஜ், பிரம்ம சமாஜம் அப்படின்றத உருவாக்கினவர் யார் அப்படின்றத நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன். ஸோ அந்த பிரம்ம சமாஜம் அப்படின்றது, ஓகே, மக்கள் எல்லாரும் ரொம்ப அமைதியாக அன்பாக வாழணும் அப்படின்றதுக்காக இயக்கப்பட்ட ஒரு சங்கம் அப்படிதான் அந்த பிரம்ம சமாஜம் அப்படிது. எந்த வருஷம், 1828 நமக்கு உருவாக்கியிருப்பாங்க. எங்கே, கல்கத்தாவில் உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, யார் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் இதை உருவாக்கியிருப்பாங்க. ஆன்சர் அப்படிது ஆன்சர் ஆப்ஷன்
பி தான். நெக்ஸ்ட் 15th க்வெஸ்சன், வென் வாஸ் தி பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அஃபீஷியலி டிக்ளேர்? வங்க பிரிவினையை எப்போது அறியாதபூர்வமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்ற கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹோம்ஒர்க். அதாவது இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சர் அப்படின்னு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா, நல்லா இருந்துச்சா இல்லையான்ற ஒரு ஃபீட்பேக் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் கொடுங்க. ஏன்னா நம்ம உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் அப்படிங்கிறது கொடுக்குறோம், நீங்கள் பதிலுக்கு அந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி விட்ருங்க, இந்த வீடியோட லிங்க் உங்களை மாதிரி படிச்சுடும் இல்லை நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வேஸ் எக்ஸாம், டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ஈஸியாக பாஸ் ஆகிறக்க நம்ம வரண்ட ரேஸ்லாம் லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே verandah.racing.in லிங்க் இருக்கும், அதில் போய்ட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன், அது வரைக்கும் எல்லாரும் இல்லை டோன்ட் வரி, ஹாப்பி இந்த மாதிரி ஜாலியாக இருங்க. தேங்க்யூ, பாய் பாய்.